फ्रेंड्स वेलकम टू कविश किड किचन இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியா வீட்ல டேஸ்டா செய்யலாம் இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ரெட் கலர் பட்டன் அழுத்தி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சோ தட் நான் எப்பலாம் வீடியோஸ் பண்றோம் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுக்கறோம் அப்படினா நீங்க என்ன ஷேப்ல இருக்குது வேணாலும் எடுத்துக்கலாம் 1 கப் அளவுக்கு எடுக்கறோம் அப்படினா அது மூழ்கற அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த பாஸ்தாவை போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் அதுக்கு முன்னாடி இது ஒட்டாம இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கொஞ்சமா உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ஒருவேளை நீங்க பாக்கெட்ல வாங்குறீங்கன்னு மெஷர்மென்ட் அதுல டைம் கொடுத்திருக்காங்கனா அத ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நான் இது லூஸ்ல தான் வாங்கி இருக்கேன் இதுக்கு வந்து நான் டைம்ல நான் வந்து பாத்தீங்கனா வேகற அளவுக்கு டைம் கொடுத்திருக்கேன் வெந்ததுக்கு அப்புறம் எப்படி பாக்கணும் அப்படின்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பஞ்சில இருந்து 7 நிமிஷம் ஆயிருக்கு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க கையில எடுத்து லேசா அமுத்துனோம் அப்படினா லலகா இதே மாதிரி உடையணும் சோ இது வந்து ரொம்பவும் குழஞ்சிர கூடாது சோ அதையும் பாத்துக்கோங்க இதுக்கு அப்புறம் இது வந்து தண்ணியில இத வடிக்கணும்ல அதுக்கு வந்து நம்ம வேற ஒரு இதுல வந்துட்டு மாத்திக்கலாம் இது மாதிரி சல்லடையில ஃபில்டர்ல மாத்திட்டு நம்ம தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சாச்சு இப்போ அதே பேன நான் கழுவிட்டு சூடு பண்ணிக்கிறேன் சூடு பண்ணிட்டு சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல வந்துட்டு பூண்டு வந்து ஒரு 3ல இருந்து 4 பற்கள் வந்து நல்ல குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் அந்த சேர்த்த நறுக்கி வச்சிருக்க பூண்டை வந்து எண்ணெய் கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில லேசா அந்த பூண்டு வந்து வதங்கட்டும் இந்த எண்ணெயில வதங்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இந்த பாஸ்தாக்கு வந்து பூண்டு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் இதே சேர்த்து நல்லா கொஞ்சம் அளவுக்கு லேசா செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கேப்சிகம் வந்து ஒரு கேப்சிகம் நல்ல சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம் கேப்சிகம் வதங்கும் போது ரொம்ப நேரம் வதங்குச்சு அப்படின்னா நல்லா இருக்காது சோ அதனால ஒரு அளவுக்கு லைட்டா ஃப்ரை ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அதுக்குனதுக்கு அப்புறமா இது கூட வந்து டொமேட்டோ கெட்சப் எடுத்துர்க்கேன் சோ அது வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நீங்க வேணும்னா ரெண்டு தக்காளி வந்து நல்லா மிக்ஸில நைஸா அரைச்சிட்டு கூட நீங்க இது கூட சேர்த்துக்கலாம் சோ இது மாதிரி நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கனதுக்கு அப்புறமா இது கூட வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்க்கணும் நீங்க ரெட் சில்லி சாஸ் இருக்கு அப்படினா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம் இல்லனா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இன்னும் காஷ்மீரி chili powder சேர்த்தனா இன்னும் கலர் நல்லா இருக்கும் கலர் கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படினா இன்னும் காஷ்மீரி chili powder சேர்த்துக்கோங்க சோ சேர்த்துட்டு இப்போ வந்து அதாவது பீட்சாக்கு தேவையான சீசனிங் அதாவது இது வந்து சீசனிங் கிடையாது ஹெர்ப்ஸ் சோ ஹெர்ப்ஸ் வந்து நான் பாஸ்தா ஹெர்ப்ஸ் அப்படினு சொல்லிட்டு நான் வாங்கிக்கேன் அது வந்து நான் இது கூட சேர்த்துக்கறேன் உங்களுக்கு வேற என்ன ஹெர்ப்ஸ் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கோங்க இந்த ஹெர்ப்ஸ்லயே வந்து chili flakes வந்து கலந்திருக்கும் சோ அதுக்காக வேண்டி நான் chili flakes தனியா சேக்கல நீங்க வேற ஏதா ஹெர்ப்ஸ் சேக்கறீங்க அப்படினா chili flakes கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சோ chili flakes சேத்தீங்க அப்படினா அப்ப வந்து நீங்க இத்தாலியன் சீசனிங் இத்தாலியன் ஹெர்ப்ஸ் அது மாதிரி வேற ஏதா ஹெர்ப்ஸ் சேக்கறீங்க அப்படினா நீங்க இது மாதிரி வந்து கொஞ்சமா chili flakes சேர்த்துக்கோங்க இதுல வந்து நான் சேர்த்திருக்க கூடிய ஹெர்ப்ஸ்ல எல்லாமே கலந்திருக்கு சோ அதனால chili flakes தனியா நான் சேக்கல மிளகு தூள் கொஞ்சம் சேக்கணும் நீங்க வேற ஹெர்ப்ஸ் சேக்கறீங்க அப்படினா மிளகு தூள் சேக்கணும் பாஸாக்குன்னு கிடைக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் சேர்க்கறீங்க அப்படினா மிளகு நீங்க எதுமே சேக்க தேவையில்லை அது மட்டும் சேர்த்தாலே போதுமானது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்க பாஸாவை இது கூட விட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா mix ஆகி வரமா இது மாதிரி கலந்து விட்டாச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது பாஸாக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதோட ஃப்ளேவரே தனியா இருக்கும் இது வீட்லயே எடுத்த ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நெய் சோ ஆல்ரெடி இதோட வீடியோ நான் போட்டுருக்கேன் நம்ம சேனல்ல சோ கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கறேன் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு இல்லனா ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது பால் சேக்கும்போது இந்த பாஸ்தா வந்து இன்னும் க்ரீமியா ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதுக்காக வேண்டி நம்ம சேக்கறோம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த பால்ல வேக விடுங்க இது வந்து பால் ஊத்தி ஒரு 2 நிமிஷத்திலே நல்லா எல்லா பாலையுமே சக் பண்ணி நல்லாவே உறிஞ்சிரும் பாஸ்தா எல்லாத்தையுமே இழுத்துக்கும் சோ அப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும் க்ரீமியா சோ அவ்வளவுதான் இது வந்து நல்லா வேக வச்சு இப்ப எடுத்துக்கலாம் நல்லா இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிர வேண்டியதுதான்
இப்போ எல்லா பாலும் உறிஞ்சாச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நல்லா இது பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இதை நான் ஃப்ரீசரில் வச்சிட்டனால கொஞ்சம் திக்காக இருக்குது, அவ்வளோதான். இதை வச்சுட்டு இதை நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா க்ரீம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதோடய டேஸ்ட் ரொம்பவே எம்மியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் சேர்த்துருக்க ஹெர்ப்ஸோட வாசனை, அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க பால் க்ரீம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேணாங்க. உங்கள்கிட்ட பாலாடை இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் பட்டர் சேர்த்துக்கோங்க, சேம் அதே டேஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஓகே, ரொம்ப அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.